ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்க எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 7-11 முடிய. அக்காலத்தில் யோவான் அறிவித்ததாவது, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவிலே திருமுழுக்கு பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளினுடைய வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த மறைவுரை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு சில தெளிவுகளை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையிலே இந்த மறைவுரை ஆற்றப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தயவு செய்து நம்முடைய பிரிவினை சபை சகோதர சகோதரிகளிடம் தர்க்கம் செய்யாதீர்கள், விவாதம் செய்யாதீர்கள். யார் உயர்ந்தவர்கள், யார் சிறந்தவர்கள் என்கிற தர்க்கமும் விவாதமும் நமக்கு வேண்டாம். அது நிச்சயம் ஒருபோதும் நம்முடைய விசுவாசத்தை வளர்க்காது, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அருளை நமக்கு பெற்றுத்தராது. எனவே நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தில், நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையில், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற மீட்பர் மெசியாவில் முழுமையான நம்பிக்கை செலுத்தி விசுவாசத்தில் நம்முடைய வாழ்வினை மேன்மேலும் சிறக்கச் செய்வோம், வளரச் செய்வோம். பல கேள்விகளோடு, சந்தேகங்களோடு இந்த மறைவுரையை நான் துவங்குகின்றேன். ஏன் குழந்தை ஞானஸ்தானம்? முழுக்கு ஞானஸ்தானம் உண்மையானதா அல்லது கத்தோலிக்க ஞானஸ்தானம் உண்மையானதா? பெரியவனாக வளர்ந்த பிறகு ஞானஸ்தானம் கொடுத்தால் என்ன தவறு இருக்கிறது? இயேசு பெரியவரான போதுதானே திருமுழுக்கு பெற்றார் என்கிற கேள்வி வரும். இயேசுவுக்கு ஏன் திருமுழுக்கு? அவர்தான் பாவமே இல்லாமல் பிறந்தவராயிற்றே என்கிற கேள்வியும் உண்டு. ரட்சிக்கப்படுவதற்கு முழுக்கு ஞானஸ்தானம் அவசியம் தேவையா? முழுக்கு ஞானஸ்தானம் பெறாதவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படவில்லையா? தந்தையே, இவற்றிற்கான பதில்கள் என்ன என்கிற பல குழப்பங்களோடு இந்த திருமுழுக்கினை பற்றி நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எழுவது உண்டு. ஆனாலும் சில விளக்கங்களை தருவதின் வழியாக, சில தெளிவுகளை தருவதின் வழியாக அன்பிற்குரியவர்களே, விசுவாசத்தில் மேன்மேலும் நாம் வளர இது உதவியாக இருக்கும் என்பதனால் இந்த பெருவிழாவிலே இந்த மறைவுரையை ஆற்றுகிறேன். திருமுழுக்கு என்பது அருள் வாழ்வின் நுழைவாயில் என்று உரைக்கிறது நம்முடைய தாயாம் திரு அவை. அருளை நாம் பெற்றுக்கொள்வதற்கான நுழைவாயில் என்றால் அது இந்த திருமுழுக்கு தான். எல்லா அருட்சாதனங்களின் தலைமையாக இருப்பது இதோ இந்த திருமுழுக்கு என்கிற அருட்சாதனம். ஒவ்வொரு அருட்சாதனத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உறுதுணையாக முதலில் இருப்பதே அன்பிற்குரியவர்களே இந்த திருமுழுக்கு தான். காரணம், இந்த திருமுழுக்கு பல ஆசீர்வாதங்களை ஒரு மனிதனுக்கு கொண்டு வருகிறது.
குறிப்பாக குறிப்பாக ஐந்து ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றுக் கொள்ளுகிற மனிதரும் அவற்றை பெற்றுக் கொள்ளுகிறார். திருமுழுக்கு பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரமானது ஒவ்வொரு முறையும் இந்த திருமுழுக்கிலே அது கொடுக்கப்படுகிறது. கடவுளுடைய மகனாக மகளாக நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பிலே நாம் பங்கு பெறுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நமக்காக துன்பப்பட்டார், கொடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாகி இதோ கல்வாரி மலையிலே தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவரிடத்தில் அன்பிற்குரியவர்களே, நாம் கையளிப்பதின் வழியாக அவருடைய மீட்பில் நாம் பங்கு பெறுகிறவர்களாக மாறுகிறோம். மூன்றாவது, என் அன்பிற்குரியவர்களே, நாம் பெற்றுக் கொள்ளுகிற ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு புறா வடிவிலே தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டாரோ அதே அற்புத நிகழ்வானது ஒவ்வொரு திருமுழுக்கின் போதும் நாமும் தூய ஆவியாரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுகிறோம், தூய ஆவியை பெற்றுக் கொள்கிறோம், பரிசுத்தமாகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான்காவது ஆசீர்வாதம், நம்முடைய ஆதி பெற்றோரான ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவமானது ஒவ்வொரு பிள்ளையிலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த திருமுழுக்கின் போது நம்முடைய பாவ கரையானது கழுவப்பட்டு நாம் தூய்மையாகிறோம், ஜென்ம பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த உன்னத ஆசீர்வாத நிகழ்வும் நடக்கிறது. ஐந்தாவது, தாயாம் திரு அவை, அகில உலக கத்தோலிக்க திரு அவையினுடைய உறுப்பினராக கூடிய உன்னத பாக்கியமானது இதோ இந்த அருட்சாதனத்தின் வழியாக நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட உன்னதமான பாக்கியங்களை நிறைந்ததுதான், ஆசீர்வாதங்களை உடையதுதான் இந்த அருட்சாதனம், இந்த திருமுழுக்கு. இது பல நேரங்களில் பல நிலைகளில் அன்பிற்குரியவர்களே நம்முடைய பிரிவினை சபை சகோதர சகோதரிகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது நாம் பல தெளிவுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரிவினை சபை சகோதர சகோதரிகளுக்கு இறைவார்த்தை மட்டுமே மிக மிக முக்கியமானது. இறைவார்த்தை தான் அவர்களுக்கு எல்லாமே. இறைவார்த்தையை தவிர்த்து வேறொன்றையும் அவர்கள் உற்று நோக்க மாட்டார்கள். மற்றவற்றில் இருக்கிற உண்மையை புரிந்து கொள்வதோ அல்லது அவர்களை ஏற்றுக்கொள்வதோ தயக்கம் காட்டுவார்கள். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அப்படி அல்ல. இறைவார்த்தை மிக மிக முக்கியமானது. அதே நிலையில் நம்முடைய பாரம்பரியமும் மிக முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய மூதாதையர்கள் என்ன ஒரு வழிமுறையை பின்பற்றினார்களோ, எதை நம்பினார்களோ, விசுவாசித்தார்களோ, அதை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பதின் வழியாக இதோ நாமும் அதே விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், அதே நம்பிக்கையில் நாமும் வளர்கிறோம் என்பதை எடுத்து கூறுவதுதான் நம்முடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திரு அவையில் 73 புத்தகங்கள் அடங்கிய திருவிவிலியமானது இருக்கிறது. ஆனால் பிரிவினை சபை சகோதர சகோதரிகளுக்கு 63 புத்தகங்கள் தான் உண்டு. இவற்றையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளும் போது நாம் பல நிலைகளில் தெளிவினை பெற்றுக் கொள்ள வேண்டும். பல விவாதங்களுக்கு தர்க்கங்களுக்கு நாம் போகும் போதும் கூட தெளிவான முறையிலே அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். இது விவாதத்திற்காக அல்ல, நான் பெரியவனா நீ பெரியவனா என்பதை நிரூபிப்பதற்காக அல்ல, இது எந்த அளவிற்கு என்னுடைய விசுவாசத்தை வளர்க்கும், என்னுடைய நம்பிக்கையை வளர்க்கும், ஆண்டவருடைய அருளையும் ஆண்டவருடைய ஆசீரையும் எனக்கு பெற்றுத்தரும் என்பதில்தான் அன்பிற்குரியவர்களே நாம் மிக மிக முக்கியமும் கவனமும் செலுத்த வேண்டும். பாருங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஒவ்வொரு முறையும் நாம் திருமுழுக்கை பெற்றுக் கொள்கிறோம். மூவர் இறைவனுடைய வல்லமையான பிரசன்னம் நிரம்பி இருப்பதுதான் அன்பிற்குரியவர்களே இந்த திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கின் வழியாக கடவுள் நம் உள்ளத்தில் இருந்து செயலாற்றுகிறார். அவர் நம்மை அன்பு மகனாக மகளாக அங்கீகரிக்கிறார். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுவதற்காக யோர்தான் நதிக்கரைக்கு சென்றவுடனே மேலிருந்து தந்தையினுடைய குரல் ஒளியானது ஒலிக்கிறது, இவரே என் அன்பார்ந்த மைந்தர். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு திருமுழுக்கின் போதும் நாம் அங்கீகரிக்கப்படுவது என் அன்பார்ந்த மகன் இவரே, என் அன்பார்ந்த மகள் இவரே என்கிற அங்கீகாரம், இதுதான் திருமுழுக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு உற்சாகமாய் இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, அத்தகைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற நாம் இறைவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம்.
பாவத்திலிருந்து கழுவப்படுகிறோம். தீமையின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பது இதோ இந்த திருமுழுக்கு என்கிற உன்னதமான அருட்சாதனமாக இருக்கிறது. நாம் வாழ்வில் சாதிப்பதற்கு நம்மை தூண்டுவதாக அமைந்திருக்கிறது இந்த திருமுழுக்கு. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றவுடனேயே அவர் மிகவும் வல்லமையோடு தன்னுடைய பணியை ஆற்றுவதை காணுகிறோம். நற்செய்தி அறிவிப்பது, பாவிகளை மன்னிப்பது, நோயினால் வாடுகிறவர்களுக்கு சுகம் கொடுப்பது, தீய ஆவியினை விரட்டி அடிப்பது என்கிற பல்வேறு நன்மைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் வல்லமையோடு அதிகாரத்தோடு செயல்படுத்துவதை நாம் காணுகிறோம். இதே வல்லமையும் இதே ஆற்றலும் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெறுகிறது இந்த உன்னதமான ஆசீர்வாதம் மிக்க நாளிலே. என் அன்பிற்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 3:5 இறைவார்த்தை, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்று மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்பு அடைகின்றோம். அதுதான் திருமுழுக்கு என்கிற உன்னதமான அருட்சாதனத்தின் வழியாக நாம் பெற்றுக் கொள்கிற கொடை. மார்க்கு நற்செய்தி 16:16 இறைவார்த்தை, நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுகின்றார்கள். ஆண்டவருடைய மீட்பானது நமக்கு கிடைக்கிறது நாம் திருமுழுக்கு பெற்றுக் கொள்ளும் போது. ஆம் அன்பிற்குரியவர்களே, பாவ மன்னிப்பு பெறுவதற்கும் பரிசுத்த ஆவியினை நாம் பெற்றுக் கொள்வதற்கும் பெரும் உதவியாக இருப்பது இந்த திருமுழுக்கு. மத்தேயு நற்செய்தி 3:14 இறைவார்த்தை இவ்வாறு குறிப்பிடுகிறது இன்றைய நற்செய்தியின் வழியாக, நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசுவும், இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என்று சொல்லுவதின் வழியாக இறைவனுடைய திருவுளத்தை, அவருடைய சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் மிக உன்னதமான பணியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செயல்படுத்துகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, எபேசிய திருமடல் 5:8 இறைவார்த்தை குறிப்பிடுகிறது, இருளிலிருந்து ஒளிக்கு கடந்து வந்து விட்டீர்கள், எனவே நீங்கள் ஒளிக்கு சான்று பகருங்கள் என்று குறிப்பிடுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் ஒளிக்கு சான்று பகர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறவர்களாக மாறுகிறோம். முழுக்க ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறார்களே, முழுக்க ஞானஸ்தானத்தை பெறவில்லை என்றால் நாம் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார்களே, இது எந்த அளவிற்கு உண்மை? இதில் உண்மை அடங்கி இருக்கிறதா? ஆம் அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு திருமுழுக்கும் மிக உன்னதமான ஆசீர்வாதம். இதில் எந்த விதமான தடையும் இல்லை, சந்தேகமும் இல்லை. தந்தை மகன் தூய ஆவியால் கொடுக்கப்படுகிற ஒவ்வொன்றும் மிகப்பெரிய அபிஷேகம், முத்திரை என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆனாலும் கூட முழுக்கு ஞானஸ்தானத்தை பற்றி விவிலியம் ஏதாவது குறிப்புகளை வைத்திருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 3:16 இறைவார்த்தை வாசித்து பார்ப்போம். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடன் தண்ணீரை விட்டு வெளியேறினார். முழுக்கு ஞானஸ்தானம் எங்க இருக்குது? தண்ணீரை விட்டு அவர் வெளியேறினார். வெளியேறிய உடனே வானம் திறந்திருப்பதையும், கடவுளின் ஆவி புறாவடிவில் இறங்குவதையும் நாம் அவரை கண்ணார கண்டோம் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. தண்ணீரை விட்டு வெளியேறியவுடன் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அன்பிற்குரியவர்களே வானம் திறந்திருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. இன்னொரு உதாரணத்தையும் அவர் குறிப்பிட்டு காட்டுவார்கள். திருத்தூதர் பணிகள் 8:39 இறைவார்த்தை, பிலிப்பு என்கிற இறை தூதுவன் வழியாக இதோ எத்தோப்பிய நாட்டினுடைய அதிகாரி, அந்த அமைச்சர் எவ்வாறு திருமுழுக்கை பெற்றுக் கொண்டார், அவர் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு ஒரு முழுக்கு ஞானஸ்தானம் என்று அவர்கள் குறிப்பிடுவார். இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தை முழுக்கு ஞானஸ்தானம் என்றும், இதோ இந்த எத்தோப்பிய அமைச்சருடைய திருமுழுக்கை முழுக்கு ஞானஸ்தானம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அந்த இறைவார்த்தை கூர்மையோடு நாம் கவனிக்க வேண்டும். திருத்தூதர் பணிகள் 8:39 இறைவார்த்தை, அவர்கள் தண்ணீரில் இருந்து வெளியேறிய உடனே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்றார். தண்ணீரில் இருந்து வெளியேறிய உடனே ஆவியானவர் அவரை எடுத்து சென்றார் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. தண்ணீரில் இருக்கும் போது அல்ல, முழுக்கு ஞானஸ்தானத்தில் நாம் பெறும் போது அல்ல, மாறாக தூய ஆவியானவர் நம் உள்ளத்திலே குடிகொள்ளுகிறார் என்பதை அந்த இறைவார்த்தை அழகாகவே எடுத்து கூறுகிறது. எசேக்கியல் புத்தகத்திலே அன்பிற்குரியவர்களே, நான் தூய நீரை உங்கள் மீது தெளிப்பேன், நீங்கள் எல்லா அழுக்குகளில் இருந்தும் தூய்மை அடைவீர்கள் என்று குறிப்பிடுகிறது. ஆம்,
திருமுழுக்கு என்பது உடலை கழுவுவது அல்ல, உடலில் இருக்கிற அழுக்கை அகற்றுவது மட்டுமல்ல, மாறாக அது ஆன்மாவை சுத்திகரிப்பது, ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது, ஆன்மாவை பரிசுத்தமாக்குவது என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மோயிசன் இஸ்ராயல் மக்களை செங்கடல் வழியே நடத்தி செல்லுகிற உன்னதமான ஒரு அனுபவம். அவ்வாறு வழி நடத்தி செல்லும் போது அவர்கள் உலர்ந்த தரையிலே நடந்து சென்றார்கள், தண்ணீரில் நடந்து செல்லவில்லை, உலர்ந்த தரையிலே நடந்து சென்றார்கள். இந்த அனுபவத்தை அன்பிற்குரியவர்களே மோயிசனோடு அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று விவிலியம் பதிவு செய்கிறது. ஆனால் நீரில் மூழ்கியவர்கள் யார்? பாரவோனும் அவனுடைய படைகளும் தான். பார்வோனும் அவனுடைய படைகளும் நீரில் மூழ்கியன, மூழ்கியவர்கள் இறந்து போனார்கள், மடிந்தார்கள் என்று இறைவாக்கு குறிப்பிடுகிறது. ஆனால் உலர்ந்த தரையிலே நடந்தவர்கள் திருமுழுக்கை பெற்றுக் கொண்டார்கள். திருமுழுக்கு என்பது தண்ணீரில் மூழ்குவது அல்ல, மாறாக அது தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்படுவது என்பதை நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, இப்படி பல்வேறு விளக்கங்களை நாம் கொடுத்து கொண்டே போகலாம். ஒரு குழந்தை பருவத்திலே திருமுழுக்கு பெறுவதனுடைய நோக்கம் என்ன? சிறு பருவம் முதல் அது கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறது, கடவுளுடைய பிள்ளையாக அது வளர வேண்டும், கடவுளுடைய விசுவாசத்தில் நம்பிக்கையில் அந்த குழந்தை மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பொறுப்பாளர்களாயிருக்கிற, அந்த குழந்தையின் பொறுப்பாளர்களாயிருக்கிற பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் முழுமையான பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு இதோ அந்த குழந்தையின் மீது வெண்ணாடை போர்த்தி ஜெபிக்கிற வேளையில் அது கிறிஸ்துவினுடைய வெண்ணாடையாக மாறி கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகிறது. கிறிஸ்துவனுடைய ஒளியை பெற்றுக்கொண்டு ஒளியின் மக்களாய் வாழ அழைப்பு விடுக்கப்படுகிறது. அத்தகைய உன்னதமான பேறு பலன்களை உடையதுதான் கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசம் நமக்கு தருகின்ற உன்னதமான கொடையான இந்த திருமுழுக்கு. ஒவ்வொருவரும் அந்த எண்ணெயினால் முத்திரையிடப்படுகிறார்கள், முத்திரையிடப்படுகிறார்கள். அன்று முதல் மீட்பின் குழந்தையாய், கிறிஸ்துவின் குழந்தையாய் அந்த குழந்தை மாறுகிறது. அகில உலக கத்தோலிக்க திரு அவையினுடைய உறுப்பினராக இந்த உலகிற்கு சான்று பகர்கிறது என்பதை உன்னதமாய் எடுத்து கூறுகிறது இந்த அற்புத நிகழ்வு. நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெறுகின்ற உன்னதமான பிள்ளைகளாய் இருந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர அடியெடுத்து வைப்போம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். ஆமென்.